வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. மாக்கோலமாய் விளைந்த மதி விருந்து. அச்சம் பிறக்குமிடம். இயக்கங்களுக்கெல்லாம் ஈர்ப்பு தத்துவம் மூலம், பயத்துக்கெல்லாம் மூலம் பாசமும் பற்றும். இயக்கங்களுக்கெல்லாம் ஈர்ப்பு தத்துவம் மூலம், பயத்துக்கெல்லாம் மூலம் பாசமும் பற்றும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகள் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மார்கழி மாதத்தில் எழுதிய உரைநடை கவிதைகள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்தில் தொகுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 1955 ஆண்டு மார்கழி மாதம் பாடியுள்ள பாடல்கள் இவ்வாண்டு மார்கழி மாதத்தில் ஒரு சிறு நினைவூட்டலாக அமைகிறது. அவ்வகையில் மார்கழி மாதம் 5 நாள் 20/12/1955 அன்று அச்சம் பிறக்கும் இடம் என்ற தலைப்பில் பாடியுள்ள பாடல். அச்சம் பிறக்கும் இடம். இயக்கங்களுக்கெல்லாம் ஈர்ப்பு தத்துவம் மூலம், பயத்துக்கெல்லாம் மூலம் பாசமும் பற்றும். இறை துகள் சுழற்சியினால் உண்டாவதுதான் காந்த அலை ஆகும். இதைத்தான் அறிவின் முதல் தோற்றம் விண்சுழல் இயக்கம், அது விரிக்கும் விரிவு அலை காந்தமாம் என்று காந்தத்தின் தோற்றம் பற்றி மகரிஷி பாடியுள்ளார்கள். முதலில் காந்தம் என்ற சொல்லின் சரியான பொருளை முறையாக விளங்கிக் கொள்வோம் என்று கூறுகிறார். இயற்கையின் எல்லா இரகசியங்களையும் இந்த காந்தம் என்ற தத்துவம் தன்னகத்தே கொண்டிருப்பதாலும், தத்துவம் விஞ்ஞானம் ஆகிய இரு துறைகளிலுமே இது மிகப்பெரிய முக்கியத்துவம் வகிப்பதாலும், இந்த காந்தத்தின் மூலம், தோற்றம், செயல்பாடுகள் ஆகியவற்றை பற்றி மிகவும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணால் காண முடியாததும் பிரபஞ்சத்தினுடைய தோற்றத்திற்கு மூலமானதுமான ஆதி நிலையையும், அதிலிருந்து எழுச்சி பெற்றவையும், புலன்களால் அறியக்கூடியவையுமான பல்வேறு தோற்றங்களையும் இணைக்கும் ஒரு மறைபொருள்தான் காந்தம். மிகவும் ஆற்றல் பெற்றதும் எல்லா இயக்கங்களிலும் ஊடுருவியிருப்பதும் பிரபஞ்சத்தின் எல்லா இயக்கங்களுக்கிடையேயும், இயக்கங்களுக்கு உள்ளேயும், இயக்கங்களை சுற்றிலும் விளங்கும் பேராற்றலே காந்தமாகும். ஒன்றுமிலா ஒன்றேதான் இருக்க சக்தி. ஓங்கியதோர் எழுச்சி நிலை அணுவாய்ப்போச்சு. ஒன்றான இருக்கம் அணுவில் எழுச்சியாயும், ஊடுருவி நிறைந்த ஒரு கவர்ச்சியாயும். ஈர்ப்பு சக்தி என்ற காந்தம் எப்படி தோன்றுகிறது என்பதை சொல்கிறார். ஒன்றுமிலா ஒன்றேதான் இருக்க சக்தி. ஓங்கியதோர் எழுச்சி நிலை சுத்தவழி தன்னை இறுக்கி சூழ்ந்தழுத்தி கொள்ளும் பொழுது எழுச்சி பெறுகிறது. அது அணுவாய் மாறியது. ஒன்றான இறுக்கம் அணுவில் எழுச்சியாகும். இறை துகள்கள் ஒன்றாக சூழ்ந்து அழுத்தும் பொழுது அணுவில் அது எழுச்சியாயும், ஊடுருவி நிறைந்த ஒரு கவர்ச்சியாயும். ஒன்று இரண்டாகி அவை ஒன்றில் ஒன்றாய், ஒவ்வொரு அணுவும் இயக்க நிலையமாகி, ஒன்றை ஒன்று ஈர்த்து கவர்ந்து இயக்கி இயங்கி உண்டான மாறுதல்களே ஐம்பூதங்கள் என்று கூறுகிறார். இந்த இறைத்துகளின் சுழற்சியினால் ஏற்படுகின்ற இந்த காந்த அலை அணுவுக்குள்ளும் இயங்கி அணுவையும் இயக்கி ஏற்படுகின்ற மாற்றங்கள்தான்
ஐம்பூதங்கள் என்று கூறுகிறார். இப்போ காந்தம் என்பது தோற்ற பொருள்களாக மாறியதும் மீண்டும் பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் உயிரினங்களிலும் அது இயங்குகிறது என்பதையும் கூறுகிறார். வான்காந்தம், ஜீவகாந்தம், வலமாற்றல் மறந்திடில் வழிவேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. இந்த வான்காந்தத்தையும் ஜீவகாந்தத்தையும் பற்றி நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் வேறு வழியே இல்லை இறைநிலையையும் தெய்வத்தையும் பற்றி நாம் உணர்ந்து கொள்ள. ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெருவழி, எல்லா இடத்திலும் தெய்வம் நிறைந்திருக்கிறது. இதனோடு விண்சுழலின் அலை இணைந்து உணர்ந்தி உறைந்திட இறை நிலையில் விண்சுழல்கள் அதிலிருந்து ஏற்படுகின்ற அலை இறை நிலையில் உறைந்தே இருக்கிறது. அதுவே ஆன்மாவாய் ஆளும் ஜீவகாந்தமாகும் உடலினில் ஐயமில்லை, வின் உயிராம் இயல்பு சுழலையதாம். ஆன்மாவாய் இயங்கும் பொழுது அதே காந்தம் ஜீவகாந்தமாய் இருக்கு, அதில் ஐயம் ஏதும் இல்லை. உயிர் மையத்தில் இருந்து வெளியாகும் ஜீவகாந்த சுழல் அலையாக இருக்கிறது. மேன்மையோடு உயிர் மையத்து அமைந்த வெளிவருவது மிக வியக்கத்தக்க அதன் படர்க்கை நிலை மனமதே. அந்த கருமையத்திலிருந்து ஜீவகாந்த சுழல் அலையாகி புலன்கள் மூலம் வெளிவருவது மனமாகிறது. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது எல்லா இயக்கங்களுக்கும் காந்தம் காரணமாக இருக்கிறது என்பதையே அறிந்து கொள்ள முடிகிறது. அதேபோல் எப்படி இயக்கங்களுக்கெல்லாம் ஈர்ப்பு தத்துவம் அடிப்படையாக உள்ளதோ அதேபோல் பயத்துக்கெல்லாம் மூலம் பாசமும் பற்றும் என்று கூறுகிறார்கள். இந்த பாசம் பற்று என்பதை பற்றி நாம் நேற்றே அறிந்தோம். பாசம் என்பது மனத்தின் பழக்கம், எண்ணத்தின் பழக்கம், சொந்தம் என்ற எண்ணத்தின் வலுவான நிலைதான் பாசம் என்று குறிப்பிடுகிறார்கள். பற்றற்று வாழும் பண்பே அறிவின் உச்சம் என்பதையும் கண்டோம். இந்த அச்சம் எதனால் தோன்றுகிறது என்று நோக்கும் பொழுது நாம் பொருள்களிடத்தும் உயிர்களிடத்தும் கொள்ளும் பாசமும் பற்றும் தான் அதற்கு காரணம் என்று கூறுகிறார்கள். பொருள் பற்று, மக்கள் பற்று இரண்டும் என்றும் புவி மீது மனிதரிடை பிளவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறார். இந்த பொருட்பற்றும் மக்கள் மீது நாம் வைக்கும் பற்றும் எப்பொழுதும் மனிதர்களுக்கிடையே ஒரு பிளவை உண்டு பண்ணும். பொருள் ஈட்ட காப்பாற்ற உரிமை கோரி போராடி முயற்சியை நாம் வீண் செய்கின்றோம். மனித ஆற்றலை இந்த பொருட்பற்றின் காரணமாக பொருள் ஈட்டுவதற்கும் அதை அனுபவிப்பதற்கும் போராடி போராடி வாழ்க்கையின் பெரும் ஆற்றலை நாம் வீண் செய்கின்றோம். பொருள் இன்பம் உழைப்பு அருள் இழுக்காச்சு பொறுப்போடு சிந்தித்து திட்டமிட்டு பொருள் மக்கள் பற்றொழித்து வாழ்வு கண்டால் பொங்கி வரும் இன்பம் அறவாழ்வு கிட்டுங்கிறார். இந்த பொருளுக்காக பொருளை ஈட்டும் இந்த முயற்சியிலே நாம் ஆற்றலை வீணடித்து கொண்டிருக்கிறோம். அவற்றை ஒழித்துவிட்டால் அந்த பற்றை அழித்து அறவாழ்வு வாழும் பொழுது நமக்கு இன்ப வாழ்வு கிட்டும் என்று கூறுகிறார்கள். அதே சமயத்தில் பற்றற்று எல்லோரும் வாழவென்றால் பலர் கூட்டு முயற்சியினால் அன்றி ஆகாது அப்படிங்கிறார். மக்கள் பற்று கூட பொருள் பற்றோடு மக்கள் பற்றும் நாம் பற்றற்று வாழ்வதற்கு தனி மனித முயற்சி மட்டும் போதாது. எல்லோரும் பலரும் சேர்ந்து கூட்டு முயற்சியாக இந்த பொருள் பற்று மக்கள் பற்று இரண்டும்
செயல்படுத்தும் பொழுதுதான் அது முயற்சி வெற்றி அடையும் அப்படின்னு மகரிஷி சொல்கிறாங்க. அப்படி அந்த பற்று அதிகமாக இருப்பதால்தான் நாம் அதை இழந்து விடுவோமோ, நமக்கு பொருள் மீது பற்று இருப்பதால் தான் அந்த பொருளை இழந்து விடுவோமோ, இல்லை அந்த பொருள் நமக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற அந்த எண்ண அழுத்தம் காரணமாகவோ நமக்குள் அச்சம் தோன்றுகிறது. அதேபோல் மக்கள் பற்று மீது வைப்பதும் அப்படித்தான். ஒரு நபரோ இல்லை இது தம் பிள்ளைகளோ நமக்கு மட்டுமே தான் சொந்தம் என்ற இந்த சொந்தம் என்ற இந்த மனநிலை தான் அவற்றை இழந்து விடுவோமோ என்ற அச்சத்துக்கு காரணமாகிறது. ஆக இந்த இரண்டு பற்றையும் அறுத்து வாழ்வதே அறவாழ்வு, அதுவே இன்பமும் தரும். அப்படி பற்றற்ற வாழ்வை வாழ்வதற்கு வழியும் கூறுகிறார். பற்றற்ற பழக்கம் என்று, நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு, ஆக்கினை துரியத்தில் எப்பொழுதும் இரு, உற்று உற்று பார்த்திடு உன்னை உலகை பெண், தவ நிலையில் இருந்து எப்பொழுதும் நம்மையும் உள்நோக்கிய பார்வை, நம்மையும் பெண் உலகத்தையும் கவனித்து கற்றபடி நட கருத்து விழிப்புடன், விளைவறிந்த விழிப்பு நிலையில் நாம் ஆழ்ந்து உணர்ந்து தன்னையும் உலகையும் கண்டு அதனிலிருந்து என்ன கற்றோமோ அதை கடைபிடித்து நட விளைவறிந்த விழிப்பு நிலையுடன் பற்றற்று வாழும் பழக்கம் உண்டாகிவிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த நிலையில் இயங்கும் பொழுது பற்றற்று நிலையில் வாழும் பழக்கம் உண்டாகிவிடும். ஆக அந்த பற்றற்று வாழும் நிலை வந்துவிட்டால் பயமற்று வாழ்ந்து விடலாம். அதுதான் அச்சம் என்பது பாசமும் பற்றுமே காரணமாக இருக்கிறது. இயக்கங்களுக்கு எல்லாம் ஈர்ப்பு தத்துவம் மூலமாக இருப்பது போல பயத்துக்கெல்லாம் மூலமாக இருப்பது பாசமும் பற்றும் என்று பாடியிருக்கிறார். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள், நன்றி. இந்த மார்கழி மாத விளக்கத்தில் மகரிஷியின் பாடல்களை நமக்கு பாடி கொடுக்கும் அருள்நிதி உத்ரா அம்மா அவர்களுக்கும், இந்த பதிவை ஒவ்வொரு நாளும் ஒளிப்பதிவு செய்து அச்சில் பதிவிட்டு கொண்டிருக்கும், யூடியூப் சேனலிலும் பதிவிட்டு கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் கூறிக்கொண்டிருக்கும் அத்துணை அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துகளையும் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.